சாபம் என்பது நாம் செய்த பாவங்கள் மற்றும் புண்ணியங்களைப் பொறுத்து அமையும். மற்றவர்களை ஏமாற்றுவது அல்லது துன்புறுத்துவது போன்ற செயல்கள், பாதிக்கப்பட்டவர்கள் கூறும் வார்த்தைகள் உங்களுக்கு பெரும்பாலும் சாபமாக மாறும். இங்கு 13 வகையான சாபங்களை பார்க்கலாம். அவற்றின் விளக்கத்தோடு சேர்ந்து பரிகாரங்களையும் தெரிந்து கொள்வோம். சாபம் வகைகள்: பெண் சாபம், பிரேத சாபம், பிரம்ம சாபம், சர்ப்ப சாபம், பித்ரு சாபம், கோ சாபம், பூமி சாபம், கங்கா சாபம், விருட்ச சாபம், தேவ சாபம், ரிஷி சாபம், முனி சாபம், குலதெய்வ சாபம், பெற்றோர் சாபம். மேலே குறிப்பிட்டுள்ள 13 சாபங்கள் நீங்கும் வழிமுறைகளை சித்தர்கள் கீழ்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார்கள். பெற்றோரின் சாபம்: எந்த சாபம் வாங்கினாலும் பெற்றோர்களின் சாபத்தை மட்டும் வாங்கக்கூடாது. பெற்றோர்கள் மனவேதனை பட்டுவிடும் சாபம் பழிக்கும் என்பது ஐதீகம். நீங்கள் வாழ்க்கையில் பல கஷ்டத்தை அனுபவிக்கலாம். பெற்றோரின் சாபம்: நீங்க சண்டிகேஸ்வர சுவாமிக்கு பூர்ணமிக்கு அடுத்து வரும் பிரதமை திதியில் சாந்தி பரிகாரம் செய்ய வேண்டும். சுமங்கலி சாபம்: சுமங்கலி பெண்ணின் சாபத்தை பெற்றவர்கள் வாழ்க்கையில் தீராத கஷ்ட நஷ்டங்களை அனுபவிப்பார்கள். இந்த சாபம் நீங்குவதற்கு அதிகார நந்தியை திருதியை திதியில் வழிபாடு செய்ய வேண்டும். உடன் பிறந்தவர்கள் சாபம்: சகோதர சகோதரிகளை ஏமாற்றுவது, பழிவாங்குவது போன்ற காரணங்களால் இந்த சாபம் ஏற்படுகிறது. இந்த சாபம் நீங்க அஷ்டமி திதியில் நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு வழிபாடுகளை செய்ய வேண்டும். குறிப்பாக விஸ்வரூப நந்தி மற்றும் திசை மாறிய நந்தியை தேர்ந்தெடுத்து வழிபட்டால் எளிதில் சாபம் நீங்கும். பிரம்ம சாபம்: நமக்கு பாடம் கற்பிக்கும் ஆசிரியரை இழிவாக பேசுவது. அவர்கள் கற்பித்ததை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் இருப்பதால் இந்த சாபம் ஏற்படும். பிரம்ம சாபம்: நீங்க சப்தமி திதியில் துவார பாலகர்களை வணங்க வேண்டும். பித்ரு சாபம்: முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை சரிவர செய்யாமல் இருப்பதாலும், தாத்தா பாட்டியை உதாசீனப்படுத்துவதாலும் ஏற்படுகிறது. இந்த சாபத்தால் குடும்ப விருத்தியில் தடை ஏற்படும். பித்ரு சாபம்: விலக இறந்த திதியில் தர்ப்பணம் செய்ய வேண்டும். திதி தெரியாதவர்கள் அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கலாம். சர்ப்ப சாபம்: பாம்புகளை கொள்வதால் சர்ப்ப சாபம் ஏற்படும். இதனால் திருமண தடையும் திருமணம் நடைபெறுவதற்கு தாமதமும் ஆகும். கோசாபம்: மாடுகளை துன்புறுத்துவது, கன்றை பசுவிடம் இருந்து பிரிப்பது, தாகத்தில் இருக்கும் பசுவிற்கு தண்ணீர் கொடுக்காமல் இருப்பதால் இந்த சாபம் ஏற்படும். கோசாபம் இருந்தால் குடும்பத்தில் விருத்தி இருக்காது. பூமி சாபம்: பூமி மாதாவை துன்புறுத்துவதாலும் தீங்கு விளைவித்தல் சாபம் ஏற்படும். இது அதிக கஷ்டங்களை கொடுக்கும். கங்கா சாபம்: நீரை பழிப்பதாலும் அசுத்தப்படுத்துவதாலும் மற்றும் பாலை வீணாக்குவதாலும் கங்கா சாபம் ஏற்படும். விருட்ச சாபம்: மரத்தை வெட்டுவது, எரிப்பது போன்றவற்றால் இந்த சாபம் ஏற்படும். இந்த சாபம் இருந்தால் கடன் மற்றும் நோய் அதிகரிக்கும். தேவ சாபம்: கடவுளை இழிவாக பேசுவது, பூஜையை பாதியில் நிறுத்துவதால் இந்த சாபம் ஏற்படும். தேவ சாபத்தால் உறவினர்கள் பிரிந்து விடுவார்கள். ரிஷி சாபம்: உண்மையான கடவுள் பக்தர்களை அவமதிப்பதால் ரிஷி சாபம் ஏற்படும். இந்த சாபத்தால் வம்சம் தலை விரிக்காது. முனி சாபம்: தெய்வங்களுக்கு வழங்க வேண்டிய மரியாதைகளையும் பூஜையையும் செய்யாமல் இருப்பது முனி சாபத்தை ஏற்படுத்தும். முனி சாபத்தால் செய்வினைக் கோளாறு ஏற்படும். குலதெய்வ சாபம்: குலதெய்வத்தை வழிபடாமல் இருப்பதால் இந்த சாபம் ஏற்படுகிறது. இந்த சாபத்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்காது. நமது பாவங்களை நம்மேல் சுமக்கும் பொழுது அதேபோல் பரிகாரங்களை நாமே நேரடியாகச் செய்ய வேண்டும். முடியாதவர்களுக்கு நமது இரத்த உறவுகள் அல்லது நம்பிக்கைக்குரிய உறவுகளை பயன்படுத்தி சிறந்த தீர்வுகளை பெற முடியும். மேலும் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனைகள் மற்றும் கர்மவினை தீவுகளுக்கான பரிகாரங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள எங்கள்